ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் லட்சுமி விஜயம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாவைக்காய் தீயல். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ நாட்டு பாவைக்காய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட வறுத்து அரைக்கிறதுக்காக 1/2 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் 10-15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/6 வரமிளகாய். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கலாங்க. நீ எடுத்து இது எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தீயலுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இரும்பு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டு நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே 10-15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, கழுவி எடுத்திருக்கிற 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம காரத்துக்காக எடுத்திருக்கிற வரமிளகாய் எல்லாம் போட்டு கைவிடாமல் நல்லா செவக்க இதை வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வருங்க, இல்லைன்னா சீக்கிரம் செவந்துடும், கறிய ஆரம்பிச்சிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமும் சேர்ந்து தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வரணும், அதுவரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இந்த தேங்காயெல்லாம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தீயலுக்கு நம்ம வறுக்கும்போது இந்த எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். தேங்காயிலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த எண்ணெய் தான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் மேலேயும் ஆயிருக்கு. இரும்பு சட்டியில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கூட நல்லா செவந்து வரட்டும், கொஞ்சம் கூட நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இரும்பு கடாயில் இருக்கிறதுனால உடனே வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும், இல்லை இந்த இரும்பு கடாய் சூட்லேயே இது கறிய ஆரம்பிச்சிடும். இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு பொடிச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த பாவைக்காவை 2 நீளவாக்கில் கட் பண்ணிட்டு 1/2 வட்டங்களாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். எல்லா பாவைக்காவையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இதே மாதிரி 1/2 வட்டங்களாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் நல்லா ஆறுனதும் அதை பொடிச்சு தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ சட்டி வச்சு அதை கொஞ்சம் சூடு பண்ண வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சமா தேங்காய் ஊத்திக்கிறேன். நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ 1/2 நீள்வட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவைக்காய் அதை போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த பாவைக்காய் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இது நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பாவைக்காய் நல்ல நிறம் மாறி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ இதுக்கு கூட 1 சின்ன லெமன் சைஸ் புளி உப்போட ஊற வச்சிருக்கிறேன். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அரைப்பு அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து 1 30 செகண்ட் கொதிக்க வைக்க போகிறேன். 30 செகண்ட் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். 1 ஃபேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு கூட நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன், நீங்கள் நார்மல் சமையல் ஆயிலும் எடுத்துருக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 5 சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட 1 கத்து கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல நம்ம இப்போ கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சுவையான பாவைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.